ஒருத்தவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து நம்ம நண்பர் அனுப்பின வீடியோ. அவங்களுக்கு ஓரளவுக்கு இல்லாமல் ஒரு பெரிய அளவில் எல்லா டிராக்டர் கூடயும் நல்லாவே ஃபைட் பண்ணோம். அந்த அளவுக்கு மூணு அடிங்கிறப்போ எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா இம்ப்ளிமெண்ட் அப்ளிகேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து ரொம்ப பொருத்தமான ஒன்றா இருக்கும். என்ன ஒரு பெனிஃபிட்டாகவே எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் இந்த வண்டியில் ப்ராப்ளம்லாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது இந்த டிராக்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நியூ ஹாலண்டில் புதுசா மினி டிராக்டர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து நம்ம நண்பர் அனுப்பின வீடியோ. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணியாகணும் இந்த வீடியோக்காக. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு எடுத்தவங்க ஒருத்தனு சொல்லிட்டு எந்த ஒரு மாடல் டிராக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப டைம் வந்து எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசர்ச் ஆகட்டும், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவலில் திங்க் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட காம்படேட் பண்ணி ஒரு பெரிய டிராக்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், ஒரு நல்ல டிராக்டர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க, எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. அந்த விதத்தில் இப்போ ஒரு மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 HP கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இல்லாமல் ஒரு பெரிய அளவில் எல்லா டிராக்டர் கூடயும் நல்லாவே ஃபைட் பண்ணோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இடத்த வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறத தைரியமாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்க மாடல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பா 30 இந்த மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா 29 HP 3 சிலிண்டரு வித்து மிட்சுபிஷி இன்ஜினோட வருது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து இன்ஜின் வந்து இன்னும் கூடுதல் சிறப்பம்சம் பெறுது. அதுக்கு மேலே இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் கியரோட வருது. அப்படிங்கிறப்போ மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுக்கான ஒரு கூடுதல் பலமாக இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டரோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 அடி தான். 3 அடிங்கிறப்போ எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா இம்ப்ளிமெண்ட் அப்ளிகேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து ரொம்ப பொருத்தமான ஒன்றா இருக்கும். இந்த டிராக்டரோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 28.5 km/h போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீடு வந்து இருக்குது. ஒரு மினி டிராக்டருக்கு 28.5 km/h வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், அப்படி தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு மேலே இந்த டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் பெட்டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 540,000 அந்த ரெண்டு பெட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அவுட்புட் HP எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 22.5 HP வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடி அவுட்புட் வந்து கிடைக்குது. அதாவது 30 HP செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா டிராக்டரும் தர பிடி அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்லேயும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக கொடுக்குற மாதிரி பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க, பேனட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ பேனட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறமேலுக்கு ஹெட்லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா செமி பிளாட்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ரேட்டர் ஏறி இறங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா காலை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரானா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட்ராலிக் சைடு வந்து பார்த்தோம்னா ADDC ஹைட்ராலிக்ஸ் வந்து சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக டிப்பிங் ஹோஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃப்ளோ அந்த ஹோஸ் இல்லையா அதுவும் வந்து கொடுத்துருவாங்க. இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 750 kg வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பெனிஃபிட்டாகவே எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் இந்த வண்டியில் ப்ராப்ளம்லாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது இந்த டிராக்டரில். அது ப்ராப்ளம் கிடையாது, கொஞ்சம் அதை வந்து மாடிஃபை பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரான ஒன்றா இருக்கும். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி தான், ஒரு பெரிய வரப்பெல்லாம் ஏறி இறங்குறப்போ அந்த பவர் ஸ்டேரிங் அந்த சிலிண்டரில் வந்து இடிச்சதுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இந்த டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 265 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் ஃபில்ஃபில் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரான ஒன்றா இருக்கும். இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 4-wheel drive ஆப்ஷனில் தான் வருது.
நம்ம வேணால் என்ன பண்ணலாம்னா நம்ம டயர் சைஸ் வேணால் மாற்றி வாங்கிக்கலாமே தவிர மற்றபடி வேறு எந்த ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த டிராக்டரோட ஆயில் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4.2 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர் வீல் டிரைவ் முன்னாடி ஆக்சில் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஹைட்ராலிக் யூனிட்டு இந்த க்ரௌண்ட் செட்டப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த டிராக்டர் வந்து எந்தெந்த டிராக்டர் கூடலாம் நல்ல ஒரு காம்படிஷன் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தோம். அதாவது இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு எல்லா டிராக்டரோடையும் நல்ல போட்டி போடும், போட்டி போட்டு அதில் ஜெயிக்கவும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது எந்தெந்த மாடல் கூட நல்ல ஒரு டஃப் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குபோட்டாவில் 274, அப்புறம் ஜாண்டியரில் வந்து பார்த்திங்கன்னா 3028, அப்புறம் ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா 245, அட்டாமில் 26. இந்த மாடல் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து ஓவராலாக வந்து பெஸ்ட்டாக வந்துருக்கும். பைசை பற்றி கேட்காதீங்க, அது என்னென்னு டீட்டெயில் தெரில, அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் கம்பேரிசன் சார்ட் வந்து நம்ம வந்து போடுறோம். அந்த சார்ட் வந்து நம்ம கிடைச்சிது. இந்த ஃபெமிலியரான ஒரு டிராக்டர்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டிராக்டர் எந்த விதத்தில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.